Hello guys, once again welcome back to my channel. In this video, we will see what we are going to do in Jhansi travel in Nagpur. So, we will skip the video. We will see highways. Okay? And then, plus, we will try to get the details. And then video pidichunda like pannunga and then subscribe pannala na keela iruka subscribe button click panni subscribe pannikenga side la iruka notification bell button click panninga na enoda video updates ellame ungalku immediate ah vandrum. So without any further delay, let's get into the video. So guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு மார்னிங் 8:30 ஆகுது. AS ரெஸ்டாரன்ட்ங்கற இடத்துல தான் தங்கி இருக்கேன். ஓகேவா? சோ அப்படியே ஸ்லோவா எந்திரச்சு கிளம்பறதுக்கு 8:30 ஆயிருச்சு. பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் பக்கா வந்து முஸ்லிமான ஒரு முஸ்லிம் ஏரியா. இங்க வந்து ஒரு ஓயோ நான் தங்கி இருக்கேன். எனக்கு முஸ்லிம் அந்த ஏரியாஸ்ல தங்கிறது கொஞ்சம் பிடிக்கும். ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும்னு வெச்சுக்கங்களேன். சோ அந்த மாதிரி தங்கிட்டு ஃபுட் எல்லாம் நல்லா வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு நைட் ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபர்தராக போயிட்டு இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது வந்து இப்போதைக்கு இனஃப்னு நினைக்கிறேன். ஸோ போக போக வந்து பெட்ரோல் போடுறது மற்ற அடுத்த விஷயத்த பார்த்துக்கலாம். தமிழ்நாடு தான், தமிழ்நாடு தான். நாமக்கல். ஓகே ஓகே ப்ரோ. எப்படி நீங்கள் ரைடு வந்தீங்களா? ஆமாம், லடாக் போயிட்டு இருக்கேங்க. புரியல, லடாக் என்ன ஏரியா? இல்லை, லடாக் போயிட்டு இருக்கேன். கேட்கல. லடாக். லடாக்கா? ஓகே ஓகே. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். என்ன ப்ரோ? இல்லை இல்லை, லடாக் போயிட்டுருக்கேன். ஸ்டே இங்கே பண்ணிச்சு. இங்கே உள்ள ஸ்டே பண்ணிங்களா? நைட் இங்கே ஓயோவில் ஸ்டே பண்ணியிருந்தேன். போயிட்டுருக்கேன் இப்போ. சேனல் ஆகிடுச்சா லடாக் போயிட்டு? ஆ, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆ, இல்லை இல்லை, பர்சனலாக போகுது. வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ தான். புரியல, வீடியோ எடுத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஹிந்தி தெரியுங்களா? ஹிந்தியா? அரைக்குறதான். எது பிரச்சனை? நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்லை இல்லை, ஹிந்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு அதெல்லாம் ஆல் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் ப்ரோ. சரி, ஓகே ஷியோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். பார்த்துட்டிங்கன்னா அவரே ஹெல்ப் பண்ணி ஹிந்திலாம் வந்து சொல்லித்தரேன்ட்டு வந்தார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லக்கேஜ்லாம் லடாக் போகிறத பார்த்தோன்னு கேட்டிருந்தாங்க. அது ஹெல்மெட் மாட்டிருக்கனால அவங்க பேசுறது நிறைய சரியாக கேட்கல. பட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், செல்ஃபி எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக வந்து ஹைவேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்டர் ஆகிட்டேன். நான் ஏதோ சின்ன ஹைவே தான், டெய்லி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். கடைசியாக பார்த்தா எனக்கு இன்றைக்கி ஆப்பு காத்திருக்குன்னு எனக்கு அப்போ தெரியல. ஹைவே 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 இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஒயில்டு அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டு இந்த ரோட்டில் வந்து பார்த்து ஒழுங்காக போய்க்கூடா, அனிமல்ஸ் வரும், இங்கே நிற்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தால் சட்டீஸ்கருக்குள்ளே என்ட்ரான நிறைய ஸ்டேட்டோட பார்டர் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டீஸ்கரோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுன்ற சொல்கிற மாதிரி நம்ம வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அனுப்புனாங்க. பைக்கே நிறைய பேருக்கு இப்போ நான் வந்து ஃபுல் அந்த ஜாக்கெட்டு அது இதுன்னு ஃபுல்லாக போட்டு உள்ளே போகிறனால என்ன எதுவுமே கேட்கல. நான் ஃபைன், ஓகே. நம்ம நிறைய இடத்துல இது ஒரு அட்வான்டேஜாக போச்சு, எதுவும் கேட்கறதுனால ஹாப்பியாக இருந்தேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே சாப்பிட்லாம், பசி லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் அப்போ தான் அடிச்சிருந்தேன், ஸோ பெட்ரோல் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஹோட்டல் தொலைவிட்டே ஃபுல்லாக அப்படியே வந்துட்டுருந்தேன். ஆமாம் கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவே ஹைவே ஹைவேயாக இருந்துச்சு. அது சும்மா ஹைவே கம்மா ஹைவே கம்மா ஹைவே கம்மா அப்படின்னு சொல்லி போட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஹைவே ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன்.
ஒரு பக்கம் மழை வந்த மாதிரி இருந்தது லைட்டாக. நாக்பூர் வர வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாக்பூர் தாண்டி வந்து மழை அதிகமாக இருக்கும்னு ரெயின்கோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் ஃபர்தராக போகலான்னு பார்த்தா வெயில் கொளுத்தி கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இனிஷியலாக. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணலாம், இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் இப்போ வந்துடும் பார்த்தா ஜான்சி இருக்கிறதுல கொஞ்சம் லாங் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். லிட்டலாக ஒரு 7 to 8 hours மினிமம் எடுத்துரும். ஸோ அது போக நம்ம சாப்பிட்றதுக்குள்ள ரெஸ்ட் எடுத்தோம்னா ஒவ்வொரு 20 minutes 10 minutes ஆட் ஆகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெஸ்ட் கொடுக்குற பிரேக் எல்லாமே கணக்கு இருக்குதுல. ஸோ நான் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் அந்த வழியில் போகிற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் பாட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பெட்ரோல் கேன் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் 2 liters 2 liters எடுத்துகிட்டு போயிருந்தேன். முடிஞ்சால் உங்கள் பைக் சப்போர்ட் பண்ணோம்னா 5 liter 5 liter எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எங்கே பெட்ரோல் பங்க் அவைலபிலிட்டி இருக்கோ அங்கேயே வந்து கொஞ்சம் ஆஃப் டேங்க் இருந்தாலும், ஐ மீன் ஒரு ஆஃப் டேங்க் இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி ஃபில் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு 100 kilometers to 200 kilometers அங்கங்கே பெட்ரோல் கிடையாது. ஸோ நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நீங்கள் அந்த மாதிரி படாதீங்க. ஓகே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரோட் ஒர்க்ஸ்லாம் ஆரம்பிக்கிறது லைட்டாக தெரிஞ்சிச்சு. நான் அப்படியே டக்குன்னு முடிஞ்சிடும் நினச்சி தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். ஒரு மேக்ஸிமம் போனால் என்ன ஆகும், ஒரு 5 kilometersக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். கடைசியாக போக 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 பார்த்திங்கன்னா ஒரு 40 kilometersக்கு ரோடு இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுது. நான் இப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிடும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு ஃபுல் டயர்டாகிட்டேன். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு பாதி ஒரு 10-15 minutes வீடியோவே டைம் லேப்ஸில் எவ்வளோ பெருசு போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். நான் கட் பண்ணிட்டேன் நடுவில் நிறையா. பார்த்துட்டிங்கன்னா கீழே ஸ்லிப் பயங்கரமாக ஸ்லிப் ஆகிற மாதிரியே தான் இருந்துச்சு. நான் எப்படி மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டேன் எப்படியோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்களா இப்போ இறங்கி நடந்து போனாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது ஃபுல்லாகவே. ரொம்ப பார்த்து பார்த்து போக வேண்டிய ஒரு இடம். ஃபுல்லாக ஒர்க்கு, இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டை தவிர எல்லா ஸ்டேட்லேயும் ஒர்க் நடக்கிறத நான் நல்லா என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபுல் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது ரோட் ஒர்க். ஸோ இந்த வகையில் வந்து கவர்மெண்ட் ரொம்ப பாராட்டலாம். அட்லீஸ்ட் இந்தியாவுக்காக வந்து நேஷ்னல் ஹைவே நிறையா வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் யோசித்தேன், இப்போ லாரியெல்லாம் வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி சேம் ஒரே ரோடுங்கிறாங்க, இந்த மாதிரி ரோட்டில் லாரியெல்லாம் எப்படி போகும்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டே வந்தாங்க. அது ஒன்று தான் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அப்படியே வந்து சரி ஓகே, இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டால் தான் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி 4 photos எடுத்து போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, ஃபுல்லாக டைப் பண்ணி கதை கதையை அடிக்கிறதும், ஃபேஸ்புக்கில் திருப்பி போய் அதே கதையை வந்து காப்பி பேஸ்ட் அடிக்கிறதும் இதே ஒர்க்காக தான் போயிட்டுருந்தது. ஸோ ஃபன்னாக போயிட்டுருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, ஏன் அவங்க ஹாப்பினஸை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் கண்டினியூஸாக. எது இது பண்ணல, எனக்கும் ஒரு மெமரிஸ் வேணும் இல்லையா, அதுக்காக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக முடிஞ்சு எனக்கு கஷ்டமாக போச்சு. இவங்களாம் வந்து இந்த இடத்துல கடை எதுவுமே இல்லை, எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னே தெரில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்ட் ஒர்க் தான். ஸோ ஹைவேயில் திருப்பி நுழைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 kilometers முடிஞ்சோடனே அப்படியே லைட்டாக அப்படியே வயிறு வந்து குத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி பசிக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஹைவேயில் வந்து கடை சர்ச் பண்ணிட்டே வந்துட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த கடை சிக்குச்சு. சரி ஓகே, ஒரு கடை சிக்கிருச்சு, அப்படியே இறங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கடையான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் இன்னும் ஒரு 2 நிமிஷம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். சரி ஒன்ஸ் கிட்டே போக போக ஒரு ஹோட்டல் இது ஒரு பொட்டி கடைன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படியே இறங்கி போய் சாப்பிட்லான்ட்டு உள்ளே போனால் அதுக்கு மேலே ட்விஸ்ட்டு, எல்லாம் ஹிந்தியில் எழுதியிருக்கான். அவங்ககிட்ட ரொட்டிங்கிறத தவிர எனக்கு எதுவும் சொல்ல தெரில. சரி இருந்தாலும் வேறு வழி இல்லை, ரொட்டியே சாப்பிட்லான்ட்டு ஏதோ ஒரு கறியை பண்ணி கொடுறானே, ஏதோ பண்ணி கொடுத்தான், சாப்பிட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ஸோ திருப்பி ஹைவேக்குள்ளே என்ட்ராயாச்சு. சரி யோசிக்கவே வேணாம், கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தேன். பார்த்துட்டிங்கன்னா போக 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 ஹைவே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி லைட்டாக டயர்டாயிருச்சுன்னு வச்சுங்களேன். சரி போகலாம், இப்போ வந்துடும் இப்போ வந்துடுங்கிற மாதிரி. ஏன்னா ஜான்சி லாங்குவேன்னு தெரியும், ஹைவே வந்து நமக்கு ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹைவேவே ஓட்டி 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 டயர்டாகுங்கிறத எதிர்பார்க்கலண்ணா. அப்பா நான் ஹீட்டு, பெட்ரோல் வேறு இல்லை, கம்மியாக இருக்குது நம்புறேன். ஓகே, மூணு பேரும் ஒரே இதில் வந்துச்சு.
கேஸ் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா பத்திரம், பெட்ரோலு 100 கிலோமீட்டருக்கு சுத்தமாக இல்லை. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரிவர் பார்த்தேன். ஸோ அப்படியே நம்ம ஊர் ஃபீல் லைட்டாக கொடுத்தது. இந்த ஒரு இடம் தான் எனக்கு ஆக்சுவலாக போகும்போது ஒரு ரிவர் ஃபீல் வந்து அங்கே எதிரில் கோயில் இருக்குது தெரியுது தூரத்தில், கொஞ்சம் ஃபீல் நல்லா கொடுத்தது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரெஸ்ட்டை போட்டு ரொம்ப வலிஞ்சு ஊற்றுது பாருங்கள். வண்டியை ஒரு பக்கம் வீசிட்டு ஹெல்மெட் எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருந்தேன். அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஸ்லோவாக போகலான்னு போயிட்டுருந்தேன். அப்படியே சும்மா எல்லாம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. சரி அப்படியே போவோம், அமைதியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். ஃபுல்லாக கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கிற வெயிலில் தான் ஆரம்பிச்சிது அந்த அன்றைக்கி. சரி ஓகே, இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா அங்கே எதிரில் வந்து ஒரு மலை தெரியுது இல்லையா, அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேன்னு பாஸ் ஆகி நின்றுட்டேன். நின்றுட்டு அப்புறம் நல்லா பார்த்தா நம்ம ஊர் முருகன் கோயில் மாதிரி இருந்தது. அது என்னென்ன கூட என்னால் போய் பார்க்க முடியல தூரமாக இருந்ததுனால. ஸோ அப்படியே சரி ரைடு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விரட்ட ஆரம்பிச்சிட்டேன். வேறு வழி இல்லை. சரி அப்படியே ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டுறோம் இல்லையா, நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே ஓட்டினா போர் அடிச்சிரும். சுற்றி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துலலாம் ஒரு 100-120 சாதாரணமாக விட்டு விளாசியிருப்பேன் மினிமமாக. நான் லக்கேஜ் இருந்தனால அதை தாண்டி நான் போகல. சப்போஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ப்ராப்ளம் ஆயிருங்கிறனால நான் நாமக்கல் டு பெங்களூர் போகும்போதுலாம் கூட பார்த்திங்கன்னா 140-150 போயிட்டுருந்தேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருந்தனாலும் கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டணும்னு தான் நினச்சேன். அப்படியே முக்கிய முக்கிய ப்ராப்பர்ட்டியாக ஜான்சி கிட்டே போயிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்டி என் ஃபோனில் என்னோடய கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டெட் ஆயிடுச்சு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ரோடு சரியில்லை, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஜான்சி உள்ளே போனோம், அது ரோடு சரியில்லை. நான் அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டேன். மழை வேறு லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு, அதுங்களே போயிடலான்னு செம்ம டயர்டு போயிட்டேன். அங்கே போனால் ரூமில் பாருங்கள் ஃபுல்லாக லைட்டாக மழையில் நடந்து திங்ஸ் ரெயின் கோட் அதுன்னு இப்படி தான் வீசியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒஸ்ட்டு ரூமாக இருந்துச்சு. நான் மேனேஜ் பண்ணி அப்படியே இருந்துட்டேன். யாராவது திருப்பி அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்க ஓயோவில் ஸ்டே பண்ணாதீங்க, ஜான்சியில் மட்டும், வேறு எங்கே வேணால் ஓயோடுங்க. பாத்ரூம் கூட க்ளீனாக இல்லை. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து நம்மளோட லடாக் சீரிஸ் இது வரைக்கும் யாராவது பார்க்கலன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வந்து அந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி அவங்கள ஃபுல்லாக பார்க்க சொல்லுங்கள். புதுசாக யாராவது ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப் நான் நல்ல வீடியோவில் இன்னும் நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டாக வந்து உங்களை கேட்ச் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கவின். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டர் வந்து நான் சர்ச் பண்ணிருக்கேன். என்னால் ஃபுல் டைமாக உட்காந்து எடிட்டிங் பண்ணிருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறனால அப்படியே படிச்சுட்டு இந்த ஒர்க்கும் நான் சேர்த்து பார்த்துட்ருக்கேன். ஸோ சப்போஸ் யாராவது எடிட்டிங் பெரிய இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நான் கீழே வந்து என்னோடய ஃபோன் நம்பரும் மெயில் அட்ரெஸும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மெயில் பண்ணுங்க முடியாத பட்சத்தில். ஸோ பார்த்துட்டு ஓகேனா நான் வந்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நாமக்கல் லொக்கேஷன் பக்கத்தில் யாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா டேட்டா ஃபைல் எல்லாமே ரொம்ப ஜிபி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் யாராக இருந்தீங்கன்னா வந்து எனக்கு பிங் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ்.